புதுசா தொழில் தொடங்க போறீங்களா இல்ல ஆல்ரெடி தொடங்கின தொழிலை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய பெண்களுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட்ல தான் இருக்கு, பட் நிறைய பேருக்கு அதை பத்தின விவரங்களே தெரியறதில்ல. என்ன தெரியுமா திட்டம்? 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கடன் உதவி கொடுக்க போறாங்க, அதுவும் 0% இன்ட்ரெஸ்டிங்க, வட்டியே கிடையாது. இதெல்லாம் விட ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்கு. என்ன அப்படின்னா 50% சப்சிடியும் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 50% சப்சிடி அப்படின்னா 3 லட்சம் ரூபாயில 1.5 லட்சம் ரூபாய் கவர்மெண்டே கட்டிடுவாங்க. சோ நம்ம 1.5 லட்சம் ரூபாய் மட்டும் கட்டினா போதும். சோ இது என்ன திட்டம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இந்த பெண்களுக்கான திட்டத்தினுடைய பெயர் என்ன? எப்படி அதுக்கு அப்ளை பண்றது? எவ்வளவு வரைக்கும் நமக்கு லோன் கொடுப்பாங்க? அந்த 50% சப்சிடி யாருக்கெல்லாம் கிடைக்கும்? அந்த 0% இன்ட்ரெஸ்ட்னு சொன்னது எல்லாருக்குமே இருக்கா? இதுக்கான கிரைடீரியா என்ன? எங்க அப்ளை பண்றது? எப்படி அப்ளை பண்றது? அப்படின்ற பல விஷயங்கள் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன தெரியுமா? உத்யோகினி ஸ்கீம். சோ உத்யோகினி அப்படிங்கறதே தெரியுது, உத்யோகம், பெண்களுக்கான ஒரு உத்யோகம். சோ யாரெல்லாம் இதுக்கு பண்ணலாம் அப்ளை அப்படின்னு பார்க்கும்போது, எந்தெந்த பெண்கள்லாம் ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இல்ல ஆல்ரெடி அவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க, அது இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் பெரிய லெவல்ல அவங்க அச்சீவ் பண்ணணும், இன்னும் பிரம்மாண்டமா அவங்களுடைய பிசினஸ் விரிவாக்கம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த உத்யோகினி திட்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 2020லயே அதை லான்ச் பண்ணிட்டாங்க. பட் அந்த லான்ச் பண்ண டைம்ல கோவிட் சிச்சுவேஷன் இருந்ததுனால பல பேருக்கு அது தெரியாமலே இருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது மூலமா நம்மளாலையும் ஒரு பயன் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் தோணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த திட்டம்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா, பேங்க்ல ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அதை நம்ம அப்ளை பண்ணி ஃபில் பண்ணி கொடுக்கணும். பேங்க்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிங்க, உத்யோகினி திட்டத்தில் நான் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு லோன் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கணும். அது மட்டும் கிடையாது, என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எப்படி அதை எலாபரேட் பண்ண போறீங்க, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுடைய பிசினஸ்னுடைய அந்த சார்ட்டை நீங்க அவங்க கிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும். இதுதாங்க விஷயம், அதுதாங்க விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதுதான், ரொம்ப தெளிவா சொல்லணும்னா டாப் டு பாட்டம் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்ற ஃபுல் ஐடியாலஜியை அவங்க கிட்ட போய் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அவங்க அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னா மட்டும்தான் அந்த லோனை சாங்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் தையல் தொழில் ஆரம்பிக்க போறேன், இல்லை பிக்கிள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன், இந்த மாதிரி என்னென்ன பிஸ்னஸ் நீங்க ஆரம்பிக்கணுமோ இந்த ஒரு கடன் கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்ல நான் இவ்வளோ இது வாங்குவேன், அவ்வளோ அது வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே கிளியர் கட்டா அவங்க கிட்ட நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஸோ பேங்க்ல லோன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 0% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா SC ST பிசிக்கலி டிசேபிள்டா இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான பெண்களுக்கு மட்டும்தான் 0% வட்டி இல்ல. இந்த உத்யோகினி திட்டத்தின் மூலமா கடன் வாங்குறவங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்ட் வட்டியே இல்லாம நமக்கான லோன் அவங்க கொடுப்பாங்க. 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க, ஒன்னு SC ST பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருக்கிறவங்க, இன்னொன்னு ஜென்ரல் கேட்டகரியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு. ரெண்டு பேத்துக்குமே பாத்தீங்கன்னா லோன் மேக்ஸிமமா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த SC ST பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் 0% கொடுக்குறாங்க. ஜென்ரல் கேட்டகரியில இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு 10-15% வரைக்குமே அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. இந்த சப்சிடி ஜென்ரல் கேட்டகரிக்கு இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப யாருக்கெல்லாம் அந்த சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னா 2 கேட்டகரியா அந்த சப்சிடியவே பிரிக்கிறாங்க. நம்பர் 1 விடோ ஹேண்டிகேப்டா இருக்கவங்க, நம்பர் 2 SC ST ட்ரைபிள் பீப்புளா இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த விடோ ஹேண்டிகேப்பாக இருக்கிறவங்களுக்கு 30% வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க, அண்ட் SC ST ட்ரைபிள் பீப்புளுக்கு 50% வரைக்கும் அவங்க சப்சிடியில் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 3 லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 50% எவ்வளோ? 1.5 லட்சம் ரூபாய். ஸோ 1.5 லட்சம் ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, பேங்க்லேருந்து கட்டிடுவாங்க. சப்போஸ் நீங்க SC ST ட்ரைபிள் பீப்புள் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விடோ, வீட்டில் வந்து கணவர் இல்லை, குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷனில் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா, இல்லை ஹேண்டிகேப்பாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 30% வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து சாங்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது 30% எவ்வளவு? 90,000 ரூபாய். ஸோ இந்த 90,000 ரூபாய் 90,000 நம்ம கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, கவர்மெண்ட்டே கட்டிடுவாங்க. ஸோ 2,10,000 ரூபாய் மட்டும்தான் நம்ம சைட்லேருந்து நார்மலாக எப்படி ஒரு இஎம்ஐ பே பண்ணுவோம், ஒரு லோன் வாங்கினா அப்படியோ அந்த மாதிரி நம்ம கட்டிட்டு இருக்கணும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 90,000 ருபீஸை கவர்மெண்ட்டே கட்டிடுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்னன்னா அந்த குடும்பத்தினுடைய வருமானம், வருஷ வருமானம் 2 லட்சத்துக்கும் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கு. மற்றபடி இந்த மார்டேஜ், இந்த அடமானம் வைக்கிறது, கேரண்டி இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. டென்யூர் பீரியட் வந்து 6 இயர்ஸ் தான் இருக்கு.
முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி மித்த லோன்லாம் வாங்கி நம்ம இஎம்ஐ கட்டுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம இஎம்ஐ கட்டணும். அப்புறம் இந்த லோன்லாம் எங்க கொடுப்பாங்க அப்படின்னா எல்லா பேங்க்லயும் கொடுப்பாங்க, இந்த பிரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர், கோஆபரேட்டிவ் பேங்க், ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்களிலுமே நமக்கான அந்த லோன் கொடுப்பாங்க உத்யோகினி திட்டம். பட் இந்த லோன் நமக்கு சாங்ஷன் பண்ணும்போது இந்த ப்ராசஸிங் ஃபீ இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா எல்லாருமே அப்ளை பண்ணிடுவாங்க. இந்த உத்யோகினி ஸ்கீம் ஒன்லி ஃபார் விமன் அப்படிங்கறத நான் முன்னாடி சொல்லிட்டேன். சில கிரைடீரியாஸ் கொடுக்குறாங்க, அவங்களுடைய வயது வரம்பு 25 to 55 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட சிபில் ஸ்கோரும் ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஸோ டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிலாம் கரெக்டா இருந்ததுனா தான் அவங்க அந்த லோனை திருப்பி பே பண்ணுவாங்க. அதே மாதிரி பிசினஸ் நடத்த போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வரவு செலவு கணக்குலாம் ரொம்ப முக்கியம் இல்லையா, அது ப்ராப்பரா யார் ஹேண்டில் பண்றாங்களோ அவங்களால பிசினஸ் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குல்ல, அந்த ப்ராசஸையும் அவங்க நோட் பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இடிபி அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ட்ரைனிங் பீரியட் மாதிரி ஒரு 3 to 6 டேஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து தான் அது நடத்துவாங்க. ஸோ கண்டிப்பா அந்த ஒரு ட்ரைனிங் பீரியட்லயும் நம்ம இன்வால்வ் ஆயிருக்கணும். அந்த ட்ரைனிங் பீரியட்ல நம்ம கத்துக்கிட்டு அதுக்கான ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை காமிச்சாதான் நமக்கு ஒரு லோனு கொடுப்பாங்க. இந்த திட்டத்தின் மூலமா நீங்க பயன்படணும் அப்படின்னா அப்கோர்ஸ் பேங்க்குக்கு போயிட்டு லோன் அப்ளை பண்ணணும். ஸோ லோன் அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்பாங்க இல்லையா. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 2 photos, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பர்த் சர்டிபிகேட், இன்கம் ப்ரூஃப், பேங்க் பாஸ்புக், ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்பாங்க. இதெல்லாம் கொண்டு போய் நம்ம பேங்க்ல கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறமா டேரெக்டாக நமக்கு லோனை சாங்ஷன் பண்ணிடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. பேங்க் மேனேஜர் எல்லாத்தையுமே வந்து பார்ப்பாங்க, ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இடிபி அதனுடைய சர்டிஃபிகேட் கேட்பாங்க, உங்களுடைய சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க, உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி தான் உங்களுக்கான லோனை அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு லோன் மூலமாக எவ்வளவு பிஸ்னஸ் வந்து லாபம் அடையலாம், என்னென்ன பிஸ்னஸ்க்குலாம் இது அப்ளிகபிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 88 பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த ஒரு லோன் மூலமா. நீங்க 88 பிஸ்னஸ் அவங்க கிரைடீரியா கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிஸ்னஸ்லாம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்யோகினி அப்படிங்கிற ஸ்கீம் மூலமா 3 lakh rupees வரைக்கும் நமக்கான ஒரு லோன் கொடுக்குறாங்க, அதோட சப்சிடியும் இருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கும் போது நமக்கான கைடன்ஸ் ஒரு ஆள் கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா, எப்படி பண்ணணும், எங்கே ஆரம்பிக்கணும், எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் ஃப்ரீடம் ஆப். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீடம் ஆப்பில் 1200+ அதிகமான கோர்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்து எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணி அதுக்கான ஒரு வழியை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஒரு திட்டம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.